இப்போ இந்த திருமண முறிவு இந்த வாழ்க்கையில இருந்து நான் வெளியே வந்துட்டேன் தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது நிறைய விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா அது எந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சார் உனக்கு தான் வீட்டுக்காரர் வீட்டுக்காரருவில்லைன்னு சொல்லிட்டே இல்லை உனக்கு எதுக்கு பூவு எதுக்கு உனக்கு இந்த பொட்டு நீ எதுக்கு தாளிகயிறெலாம் போட்டுக்கலாம் எனக்கு கேட்டாங்க சார் தாலிகயிறு இந்த ஒரு பொட்டு இங்கே வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது அழகா தெரியிறேன் சார் ஏன்னா பொண்ணா பிறந்த நாங்கள் எங்களுக்கு அந்த பூவு மேலே எங்களுக்கு ஆசை இருக்காதா பூவாக இருக்கட்டும் பொட்டாக இருக்கட்டும் அந்த தாலி அந்த மஞ்ச கயிறு அதெல்லாம் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் சார் ஏன் அது வந்து ஒரு ஜென்ஸ் அது வந்து கட்டினாதான் நீ வந்து அதுதான் அவர் வந்து கூட இருந்தாதான் நீ அதெல்லாம் வச்சுக்கணும்னா இது எப்படி சார் நானும் ஒரு தான் எனக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்கும்ல இல்ல அவர் வந்து என்கூட இல்லைன்றக்காக நான் அதெல்லாம் எப்படி நான் வைக்காம இருக்க முடியும் இந்த ஒரு பொட்டு வச்சதுக்கு இன்னைக்கு நான் வைக்கல இந்த ஒரு பொட்டு வச்சதுக்கு எனக்கு அவ்வளோ பேர் உனக்குள்ள எதுக்கு குங்குமம்னு கேக்குறாங்க எனக்கு இதை வச்சா அழகாக தெரியறேன் நான் அதனால இந்த நான் எங்குள்ள குங்குமம் வைக்கிறேன் அந்த தாலி பற்றி பேசுனாங்க அவர் என்னைக்கே எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாரு ஒண்ணுமே இல்லாதான் அது வந்து வெறும் கயிறு தான் எனக்கு அந்த மஞ்சள் கயிறு போட்டா நானும் ஒரு பொண்ணு தானே எனக்கு அது போட்டா நான் அழகா அது நானே கட்டிக்கிட்டேன் சார் தான் சார் நான் போட்டுட்டு இருக்கேன் அதை தான் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல நேரம் ஆமா சார் என்னது இப்ப எப்படின்னு கயிறு அவர் அவரும் கூட இல்லதான் எங்கிட்ட ஒண்ணுமே தான் அந்த கயிறு இப்ப நான் மாற்றும் போது கயிறு க அந்த கலர் மாறும்போது நாங்கள் கட்டுறது தானே சார் அது நானே தான் கட்டிக்கிட்டேன்

ஃபீல் பண்ணுவோம் அது எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த அப்பா இல்லை அப்படின்றப்போ அந்த ஃபீல் இருக்கும் அதுக்கெல்லாம் நான் இருக்கேன் சார் நான் பார்த்துப்பேன் நமக்கு வந்து பொண்ணுங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சார் பொதுவாக வந்து நாங்கள் என்ன ஒரு அன்பு ஒரு விஷயம் வந்து சாப்பிட்டேன்னு கேட்டால் நாங்கள் வந்துட்டு அவங்க பண்ண தப்பில் நாங்கள் மறந்துடுவோம் ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கேரிங்காக பேசுனாங்கனாலே நாங்கள் வந்து அந்த அன்பின் விஷயத்தை கொடுக்கும்போது நாங்கள் ஏமா ஈஸியாக ஏமாந்துருவோம் சார் ரொம்ப ரொம்ப அது வந்து எங்களை ஈஸியாக நாங்களும் நினைப்போம் யாரையும் நம்பக்கூடாது லைஃப்பில் வந்து யாரையும் நம்பக்கூடாது நினச்சாலும் எங்களை அந்த அன்புன்றது எங்களை மாற்றிடும் பொண்ணுங்க வந்து தனியாக இருக்கிற பொண்ணுங்க வந்து இப்படி தான் சார் எல்லோரும் சீரழிகிறாங்க நானும் விஷயத்தில் ஏமாந்துருக்கேன் அன்பின் விஷயம் ஏமாந்துருக்கேன் அதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஸுன்றதை நான் ஃப்ரெண்டாக வந்து தான் என்னை வந்து ஏமாத்துறாங்க அதுக்காக தான் இங்கே நான் இருக்கேன் சொன்ன மாதிரி அந்த விமர்சனம் அப்படின்றது எல்லா சமயத்துலையும் வரதான் செய்யும் அப்படின்றது பார்க்குறேன் இப்போ பொண்ணும் நீங்களும் சேர்ந்து கூட வீடியோஸ் பண்ணுறீங்க அதுக்குமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்றது வருது நிறைய வருது சார் பாப்பா லைஃபை கெடுக்கிறேன் உன் பொண்ணை வந்து போய் ஹாஸ்டல்லே விட்டுரு எதுக்கு அவங்க கூட இருக்கேன்னு சொன்னாங்க அப்போ போய் என் பொண்ணை போய் ஹாஸ்டலில் விட்டுருந்தேன் அப்பையும் தான் செஞ்சேன் பொண்ணை போய் ஹாஸ்டல் விட்டு போட்டு நீ ஆடிட்டு இருக்குன்னு சொல்லி பேசினேன் இன்றைக்கி என் பொண்ணு கூட வீட்டில் உட்காந்து நான் ஜா எனி டைம் அவளை கூப்பிட்டு வச்சு நான் வீடியோ பண்ண போகிறது கிடையாது என் பொண்ணுக்கு படிப்புன்றது இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும் சார் என்னோடய என்னோடய லைஃப் மாதிரி என் பொண்ணுக்கு வரக்கூடாதுன்றதும் நான் தெளிவாக தான் சார் இருக்கேன் இவங்க வந்து ஈஸியாக சொல்லிட்டுறாங்க பொண்ணோட லைஃபை கெடுக்கிறா இவ தான் பெஸாம போய் உன் உன்னோட பொண்ணோட போய் நீ வந்து பொண்ணை போய் ஹாஸ்டலில் விட்டுன்னு ஈஸியாக பேசுகிறாங்க அந்த தனியாக அந்த குழந்தைய வளர்த்துறவங்களுக்கு தான் சார் தெரியும் அதோடைய வழி என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் இப்போ நாங்கள் வந்து உட்காந்து நான் சிரித்து பேசின வீடியோ போன்றதுனால எனக்கு அதை நான் எனக்குள்ளே இருக்கிற வழி வந்து அது எனக்கு தான் தெரியும் அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து ஈஸியாக போட்டு போயிடுறாங்க சார் அவங்களுக்கே அங்கே ஆயிரத்திட்டு பிரச்சனையோடு தான் வந்து உட்காந்து ஏதோ மைண்ட் ரிலாக்ஸ் தான் உட்காந்து மொபைல் பார்க்குறாங்க அப்போ நீ அது நீ ஜாலியாக பாரு உனக்கு பிடிக்கல ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார் எதுக்கு அந்த கமெண்ட் போட்டு அது எதுக்கு நீ வந்து உடனே நீயும் அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு பண்ணுறவங்களையும் அவங்களையும் ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்ற எதுக்காக அந்த ஒரு கமெண்ட் விஷயம் ஏன் அப்படி போகுதுன்னு தெரியல எல்லாருக்கும் எல்லாேருக்கும் மன காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க வந்து சாயந்தரம் உட்காந்து அந்த மொபைல் எடுத்து பார்க்குறீங்க ஒரு ரிலாக்ஸ்க்காக உட்காந்து பார்க்க நெட் பேலன்ஸ் போட்டு அந்த ரிலாக்ஸ்க்காக உட்காந்து பார்க்குற அது ஏன் நீயும் வந்து உன்னோடய காசி வீண் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீனும் அங்கே ஸ்ட்ரெஸ்ஸாகிக்கிட்டு எதுக்கு அதான் சொல்லுறேன்